தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்பான் மதிவானன். சூப்பர் டிஎன்பிசி லேட்டஸ்ட் நியூஸ் லேட்டஸ்ட் அப்டேட்டு, அதாவது டிஎன்பிசி குரூப் டூ தேர்வு போன வாரம் சனிக்கிழமை நடந்துச்சு. இந்த தேர்வோட டெம்ப்ளேட் ஆன்சர்க்கு இப்போ டிஎன்பிசி வெப்சைட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதே மாதிரி அந்த கீ ஆன்சர் ஏதாவது தவறு இருந்தால் அதை எப்படி சேலஞ்ச் பண்ணுறது, அதை பற்றியான ஒரு முழுமையான வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம யாருக்காவது தேவைப்பட்டால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள், சரியா? ஓகே, இப்போ முதல் வந்து எப்படி அந்த ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணுங்க பார்த்தலாம். முதல் பார்த்தீங்கன்னா மெனு போங்க. ஓகே, டிஎன்பிசி வெப்சைட் இருக்கும், இதில் போன ரெக்ரூட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ரெக்ரூட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீஸ் இருக்கு, இதை கொடுங்க. இதை கொடுத்தோடனே ஆப்ஜெக்ட் டைப் ஆன்சர் கீஸ் இருக்கு, இதை கொடுங்க. ஓகேவா, இதை கொடுத்த உடனே மேலே ஃபஸ்ட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா அதாவது டிஎன்பிசி கம்பைன் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் குரூப் டூ இன்ட்ரியூ நான் இன்ட்ரியூ போஸ்ட்னு வந்துருக்கு பார்த்தீங்களா. இங்கே டெம்ப்ளேட் ஆன்சர் கீ, அதை இன்றைக்கி டேட் போட்டுருக்காங்க 27/5/2022. ஓகே, இதை வந்து நம்ம கொடுப்போம். இதை கொடுத்த உடனே உங்களுக்கு அடுத்த பேஜ் இது போகும், சரியா? அடுத்த பேஜில் இருக்கிற மூணு லிங்க், அதாவது ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் இங்கிலீஷ். ஓகே, இந்த மூணு பேஜ் வந்துருக்கு. இந்த மூணு பேஜுக்கான அதான் ஆன்சர் கீ, இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே அப்படியே ஆல்ரெடி டவுன்லோட் ஆகிடும், சரியா? இப்போ கீ சேலஞ்ச் பண்ண லாஸ்ட் டேட் எப்போனா அதாவது ஜூன் 3 ஓகேவா, ஜூன் 3 லாஸ்ட், அதாவது அடுத்த வாரம் ஜூன் 3 வெள்ளிக்கிழமை லாஸ்ட் டேட்டு. டைம் பார்த்துக்கு 5:00 டைம் இருக்குது. ஓகே, ஏதாவது கொஸ்டின் தவறு இருந்தால் நீங்கள் சொல்லலாம். ஓகே, அந்த கீ சேலஞ்ச் பண்ணுறவங்க ரொம்ப முக்கியமான ரெஜிஸ்டர் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், இது ரெண்டுமே கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சிருக்கணும். ஓகேவா, இன்னொன்று அதற்கான டாக்குமெண்ட், புதுதான சொல்லப்போனால் வந்து சிக்ஸ்த் புக்லையோ இல்லை இந்த புக்கில் வந்து இது மாதிரி கீ ஆன்சர் தப்பாக இருக்குது, இல்லை வந்து இந்த ஆர்த்தர் வந்து தப்பாக சொல்லியிருக்காரு, அப்போ அதற்கான சேலஞ்சாக நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். ஓகே, இல்லை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும், அதை போஸ்ட் பண்ணணும். ஓகே, அதை வந்து நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட் வந்து போஸ்ட் பண்ணணும், அது வந்து ரொம்ப முக்கியமானு சொல்கிறாங்க. சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரல் நியூஸ் பேப்பர் கொஸ்டின் நம்பர் 14 or 18, ஓகேவா, பி சேலஞ்ச் வித் ரெஃபரன்ஸ் பேர்ஸ், ஓகே, அபோவ் ஃபார் 14 கொஸ்டின். இது ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க, இந்த கொஸ்டின் வந்து மாறுபட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சரி, இது ஜென்ரல் இங்கிலீஷ் மூலம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தான் சொல்லப்போ ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் கொஸ்டின் வந்து இதாக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த செக் கிளிக் இருக்குல்ல, கிளிக் இயர் கொடுத்துட்டு உள்ளே போய் விடும். சரி, உள்ளே போனீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் நம்பர், அப்ளிகேஷன் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, சப்ஜெக்ட்டு, ஓகேவா, அதே மாதிரி பார்த்து செலக்ட் கொஸ்டின் நம்பர். ஓகே, இதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடும். சரி, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கேன் பண்ணுற பிடிஎஃப் ஃபார்மெட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபார்மெட் போய் நீங்கள் சப்மிட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கும், சரியா? இப்போ நிறைய பேர் சார் கொஸ்டின் எப்படி சார் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இப்போ ஜென்ரல் தமிழ் வந்து கொடுத்துட்டு நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், இப்போ டவுன்லோட் ஆகி வந்து கொடுக்குறேன். ஓகே, டவுன்லோட் ஆகி கொடுத்தோம், எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு, சரியா? இதுதான் ஜென்ரல் தமிழ். ஓகேவா, நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறது, இதை வந்து இப்போ வந்து நீங்கள் பாருங்கள், இப்போ தான் சொல்லப்போனா இப்போ பாருங்கள் அந்த கொஸ்டின் தான் பாருங்களேன், இதுதான் வந்து அதோட மென்மையான இது, இதை தான் நீங்கள் பார்த்துட்டு வரணும். அதாவது கவிதாவன் உரை படிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க, செயற்பாட்டு வினை, ஓகேவா, பாண்டிய மன்னன் கடற்பயத்தை கொட்கை, அதே மாதிரி தன்மலர் பண்புத்தொகை, எல்லாமே கரெக்டாக தான் ஆல்மோஸ்ட் வந்து என் கணக்குப்படி கொடுத்துருக்காங்க நான் நினைக்கிறேன், நான் பார்த்துட்டேன் ஆல்மோஸ்ட் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வந்து நல்லா செக் பண்ணிங்க. நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியம் வளமுடையன்னு சொல்லி கொடுத்தாங்க, பண்பு பெயர் இடம் பெற்ற தொடர்கள், ஆனால் உயர்த்து அன்பு காட்டு, அதான் வந்து உண்மையான விடை. ஓகே, இது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்றான் வேறு சொல்லணும் செல், அதே மாதிரி இகழ்தான் என்ன சொல்லு, ஓகே, மீ என்பது மேலே, நான் என்பது நாவு, அதே மாதிரி பாதி அறைதல். ஓகே, இதெல்லாமே வந்து நம்ம ஆல்மோஸ்ட் போகி தான் வந்து கரெக்டாக ஆன்சர், முறுக்கு உண்டார், முறுக்கு தின முறுக்கு உண்டார், ஓகேவா, மேதைனா பேதை, அதுதான் வந்து ஆன்சர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புல் என்பதுக்கு வந்து மேலான, இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து ஆன்சர் கீ, சரி, இதை வந்து எல்லோரும் மறக்காமல் செக் பண்ணிங்க. இதில் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக வந்து சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுதான் வந்து உண்மையான கட் ஆஃப், சரியா? நிச்சயமாக என் கணக்குப்படி கட் ஆஃப்கிற பொறுத்த வரைக்கும் ஒரு 130+ போட்டவங்க ஆல்மோஸ்ட் நீங்கள் தாராளம் மெயின்ஸ் படிக்கலாம். ஓகேவா, 105 போட்டவங்க கண்டிப்பாக வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் படிக்கலாம். இன்னொரு டிஎன்பிஎஸ்சி ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், என்னன்னா அதாவது இந்த டைம் வந்து குரூப் டூ ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டீங்க, ஓகே, அடுத்த ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போகிறீங்க, அதாவது ஜூன் மாதம் எண்டுக்குள்ளே நீங்கள் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணும்போது அந்த ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் ரிலீஸ் பண்ணுவீங்க, அதை மட்டும் ரிலீஸ் பண்ணாமல் அந்த ஃபெயில் ஆவாங்க தெரியுமா, அவங்களோட மார்க் எவ்வளோங்கிறத தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணுங்கிறது தலைமையில் விடுவோம். இதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம் எழுவதுதான்.